அவங்கள பத்தி என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கு அது கொஞ்சம் சோகமான இன்சிடென்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுடைய இன்டென்சிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாட்டிய பேரொழி பத்மினியை பத்தி ஏதோ சொல்ல சொன்னாங்க என்ன நாட்டிய பேரொளி என்ன உலக பேரழகி பத்மினின்னு சொல்லணும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு தெரியும் அதாவது என்னுடைய சின்ன வயசுலேருந்து காரணம் எங்கள் அப்பா ஒய்பி மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் எல்லாம் கலைஞர்கள் இல்லையா அதனால நான் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் பார்த்து பார்த்து வியந்தவங்க அவங்களாம் அது என்னுடைய ஃபேவரட் ஹீரோ சிவாஜியோட ஃபேவரட் ஹீரோயின் அவங்கன்னும்போது அது எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பெரிய தேவதையை பார்க்குற மாதிரி தான் முல்லை மலர்மையிலே பாட்டை பார்த்து மயங்கியிருக்கோம் அப்புறம் பச்சை கெளிப்பாடுது பாட்டை பார்த்து மயங்கியிருக்கோம் அப்புறம் இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் டான்ஸை பார்த்து மாயிருக்கோம் இத்தனைக்கும் வஞ்சிக்கோட்டை வாலிபனில் பத்மினியோட ஆடின வைஜெயந்தி மலாம் என் கசின் ஸோ ரெண்டு பேரழிகளும் ஒன்றா பார்த்துருக்கோம் பட் பத்மினி வாஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் ஷி வாஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் பல படங்களில் பார்த்துருக்கோம் பர்சனலாக அப்பப்போ மீட் பண்ணியிருக்கோம் நான் வளர்ந்து நிறைய நாடகங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தப்பறம் அவங்க நாடகத்தை பார்த்து என்னை மகேன்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுக்கு நாங்கள் ட்ராமாவுக்கு போய் போடச்ச அவங்களுடைய டான்ஸ் கிளாஸ்லேயே போய் அவங்க நியூ ஜெர்சியில் மீட் பண்ணோம் சச் எ லவ்லி பர்சன் அது எந்த வயசு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி ரொம்ப அவுட் கோயிங் எல்லோருடைய கலகல கலகலன்னு பேசக்கூடியவங்க பட் அவங்கள பற்றி என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்குது அது கொஞ்சம் சோகமான இன்சிடென்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுடைய இன்டென்சிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அவங்க சம்டைம் இன் டூ தௌசண்ட் டூஓ த்ரீயோ தெரில அவங்க ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் இயர் இங்கே வந்தபோது நான் அவங்க கிட்டே போய் சொன்னேன் மா பப்பிமா நடிகர் தலைவர் சிவாஜி இறந்த பிறகு வருஷா வருஷம் அவர் பேர் நினைவாக நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரேன் அந்த நினைவாஞ்சலி ப்ரோக்ராமில் சிவாஜி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸுன்னு ஒருத்தர் கொடுக்குறேன் இந்த வருஷம் உங்களை தவிர வேறு யாருக்கு அதை கொடுக்கணும்னு எனக்கு தோன்றல ஏன்னா நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க வேறு இண்டியாவுக்குன்னு ஏய் என்னை தவிர வேறு யாருக்குடா கொடுப்பேன் அதை கண்டிப்பாக வந்துடுறேன் எங்கே காமராஜர் அங்கம்மா ஐ வில் பி தேர் டோன்ட் வரி எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லு நீங்கள் எப்போ வந்தாலும் வாங்க வந்து நீங்கள் பத்து நிமிஷம் அவரை பற்றி பேசணும் பத்து நிமிஷம் தானா மிச்சத்தெல்லாம் யார் பேசுவா அவங்க அப்படி தான் பேசுவாங்க ரொம்ப போல்டாக நான் வராமே டோன்ட் டோண்ட் வரின்னு போயிட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷோக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஷோக்கு வர முடியல ஏன்னா அவங்க அமரர் ஆகிட்டாங்க சி பாஸ்டவே நான் ஃபியூனரலுக்கு போகிறேன் அங்கே பாடி பக்கத்தில் இருக்குது ஷோபனாவை மீட் பண்ணேன் ஷோபனா என்னை பார்த்த உடனே நேர மகேன்னு என்கிட்ட வந்து உனக்கு ஒன்று தெரியுமா ஐயா அவங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்போ ப்ரீஃபாக என் கையை பிடிச்சி ஷோபனா ஷோபனா ஒன்று தெரியுமா என்னை கரெக்டாக உள்ளேஷன் போய் உடம்பு சரி பண்ணி அமுத்துடும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் எனக்கு வந்து மகேந்திராவோடய ஃபங்க்ஷன் இருக்குது அதில் சிவாஜி பேரால் எனக்கு ஒரு அவார்டு தரப்போகிறானோ அதை நான் வாங்கியே ஆகணும் அவனும் பெரிய சிவாஜி ஃபேன் நானும் பெரிய சிவாஜி ஃபேன் அதனால் சீ த டெக்கெட் கியோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனாங்களாம் அது அவங்க கிட்டே சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில அன்னைக்கும் தெரில இன்றைக்கும் தெரில பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் இன் அவர் ஸ்க்ரீன் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அவங்க தெலானா மோகனாம்பாள் பண்ணாங்க வியட்நாம் வீடு பண்ணாங்க ஷீ டுக் த ஆடியன்ஸ் பை ஸ்ட்ராம் அகேன் உத்தம புத்திரில் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை தம் பக்கம் கவர்ந்தாங்களோ மங்கையர் தலக்கமில் எப்படி கவர்ந்தாங்களோ அதே மாதிரி தான் பண்ணாங்க ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அவங்களே ஒரு தமாஷான ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அதையும் சொல்கிறாங்க இது மேக்சினில் கூட வந்தது அவங்க அமெரிக்காவில் போய் சரியில்லாத அந்த பீரியடில் ஆஃப்டர் தெலானா மோகனாம்பாள் அப்போ அவங்க எதுவும் வீடியோ ஷாப்ஸில் போய் தேடிட்டு இருந்தாங்களா படம் அப்போ பக்கத்துலேயே யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஷாப்ஸ் தேடி இவங்ககிட்டே யாருன்னு தெரியாமல் அந்த ஒரு இந்தியன் லேடி இந்த தில்லானா மூணாம் பால் வீடியோ எனக்கு கே கிடைக்கணும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் தேட்னோன்னு இந்தம்மா செலக்ட் பண்ணி இந்த வீடியோ தான் போய் பாருங்கள் நல்லா இருக்கும் படம் எனக்கு தெரியும் பிகாஸ் நான் தான் அதில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரலாம் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் வரல

அப்போல்லாம் நமக்கு தான் செல் வந்துருத்தேன் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை நான் நல்லி சார் செட்டியாரை போய் கேட்டேன் சார் அவங்க வந்திருக்காங்க நான் ஃபோட்டோ நல்லா டான்ஸர் தான் நல்லா தெரியும் ஃபோட்டோ எடுக்கலாமே என்ன எடுத்துக்கோங்களேம்மா அப்படின்னா நேராக போயிட்டேன் என்ன மனசு மாறிதுன்னா சார் நீங்களும் வந்துடுங்க சார் அது அங்கே பார்க்கலாமேன்னு இல்லை இல்லை நீங்கள் போங்க போனேன் அங்கே போயிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கான் இதை பார்க்குறா இதை பார்க்குறா இதை பார்க்குறா அதை பார்க்குறா என்னடா இது நான் பார்த்து சிரித்தேன் இது நல்லா இருக்குன்னு உடனே டக்குன்னு என்னை பார்த்தேன் யா அப்படின்னா எஸ் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பார்டர் கான்ட்ராஸ்ட் வேறு மாதிரி இருக்குது இட் டசன்ட் லுக் ஆட் நோ இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஐ டேக் திஸ் அப்படின்னா இதை வந்து நான் என்னோடய மூக்கை விடுறது தான் ஏன்னா அவள் எடுக்கிறது அவளுக்கு தெரியாதா பட் ஐ எப்படி எனக்கு சொன்ன உடனே ஷி டுக் தட் சாரி உடனே எழுதுன்னு எஸ் அப்படின்னா அப்படின்னா ஐயோ மை நேம் சோபனா என் டான்ஸர் யார் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஆனால் அந்த கேள்விலேயே இருந்தது யார் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வழுறார் என்னது வழுறாரா அப்படின்னு ஏன்னா ஷிவசோல்சோ சேம் ஆமாம் நின்று ஏன் சாம்ராஜ் எப்படி இருக்கான் அப்படின்னு சார் பாஸ்டவே அப்படின்னு சாம்ராஜ் ஓ எனக்கு கேள்விப்பட்டேன் மறந்துடுச்சு ஐ நோ ஐம் பிக்கமிங் ஓல்டு ஆனால் என் யாரை கேட்குறதுன்னு தெரியல அப்படியா போயாச்சா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு முடிச்சிருந்த சாரி வந்து ஒன்றே அவன் அப்படிதான் காஃபி சாப்பிட்றான்னு கேட்குறாங்க கூட ரெண்டு காஃபி கொடு அப்படின்னாங்க எனக்கு ஐயோ அந்த பெருமை எனக்கு பயங்கரம் உட்காந்துட்டோம் ரெண்டு பேரும் அந்த சேரில் உட்காந்துட்டு சாரியை பார்த்தா ஆனால் அவக்குள்ளே மனசு திருப்தி இல்லையான்னு தெரியல திருப்பி திருப்பி அந்த ரெண்டு சாரியையே பார்த்துன்னு இருந்தான் நான் சொன்னேன் அம்மா இது என்னோடய இதுதான் ஓட்டமை யூ லைக் யூனோ யூ கேன் இல்லை 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 ஐ லைக் தஸ் அப்படின்ட்டு நான் சொன்னேன் எடுத்துகிட்டு போயிடுப்பான்ட்டேன் ஏன்னா திரும்பி அதே இருக்க போகிறதுன்னு ஒன்று அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்

பார்கர் சாங் இன் மை அரங்கேற்றம் இன் நியூ ஜெர்சி அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஆடும்போதுதான் என்ன நான் ஆடுறது மட்டும் இல்லை தீராத விளையாட்டு பிள்ளையை வந்து என் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு அப்படின்னா அது மட்டும் தானா என்ன வேறு என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் இல்லை சின்னஞ்சிருக்கு இல்லையேன்னு ஓ கைட் இட் இன் டு மை மைண்ட் ஓகே ஃபைன் அப்படின்னுட்டு வச்சுட்டு வந்தோம் தென் மேடி லிவ்னா தென் ஷீ கேமி ஹார் அட்ரஸ் நீ நாளைக்கு வா என் காலையில் வீழாக பிரேக்ஃபாஸ்ட் தான் என்னடா இது ஒரு நாளில் பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லிட்டாலே எங்கள் அம்மாட்ட வந்து ஒரே குஷி அப்படின்னு நான் பார்த்தேம்மா சொன்னேம்மா இப்படி சொன்னான்னு எங்கள் அம்மாவுக்கு அப்படிதான் அவளை பார்த்துன்னு டான்ஸ்லேயே நான் விட்டா அதனால் வந்து யாரோ வந்து சொன்னாலாம் உங்கள் பொண்ணு வந்து ஷோபனா நான் டான்ஸ் பண்ணுறா அவள் பத்மினி மாதிரியும் மாலா மாதிரியும் வரணும்னு எங்கள் அம்மா டக்குன்னு திரும்பி ஆ அவெல்லாம் ஸ்டேஜ் வந்தாச்சும் ஆடின்னு இருக்கா சோபனா சோபனாவாக வருவா அப்படின்றக்க அம்மா டக்குன்னு சொல்லிட்டான் நான் சொன்னேன் அம்மா என்னம்மா ஆமாரி பத்மினி மாதிரி தான் நீ ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை யூ ஹாவ் யர் ஓன் ஸ்டைல் அதையும் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னா சரி வந்தாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் போனேன் தென் புட்டு அண்ட் வாழைப்பழம் எனக்கு அது ரெண்டுமே எனக்கு அந்த அந்த நேந்திரப்பழத்தை இது பண்ணோம் வேக வச்சு அதை வேக வச்சு வச்சாச்சு எனக்கு வந்து நமக்கு அது டக்குன்னு பழக்கம் இல்லையா சொல்ல முடியல அப்படி இப்போ புட்டை வந்து நன்னா டொக்கு டொக்கு டொக்குன்னு கட் பண்ணி அதை எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டேன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது நேந்திர மழத்தோட சாப்பிட்ணு நீ நான் ஃபினிஷ்டு நான் நினச்சிருந்தேன் நினச்சேன்னாம்மா எனக்கு பழக்கம் இல்லை நேந்திர மழம் பாயில் பண்ணாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றேன்னா உடனே ஷி கால் ஃபார் தி லேடி ஃபுல் வாழைப்பழம் கட் பண்ணி கொடுக்கட்டும்மா ஷி ஹேட் தார் ஷி ஹார்தார் அப்படி தான் ஆரம்பிச்சது எவ்ரிடே ஃபைவ் ஓ கிளாக் ஆயில் கிட கால் எங்கே இருக்க வந்துட்டு போ அவ்வளோதான் ஐயோ எனக்கு வீட்டில் போனால் எங்கள் வீட்டில் மாமியார் எடுத்துகிட்டு அன்றைக்கி இன்னும் பத்மினி விடா அப்படிம்பா ஏன்னா குழந்த வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சரி சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வீட்டில் போய் அர்ஜுனியாக பிக்கப் பண்ணிப்பேன் ஆர் சார் ஆஃப் அவன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இருந்தாலும் சரி அவனை பார்த்துட்டு வந்து இங்கே வருவோம் உட்காந்து பேசுவோம் ஷி வில் பை ஐஸ்க்ரீம் ஃபார் மீ அதெல்லாம் இல்லை கட்சி நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கோம் ஐ டான்ஸ்ட் இன் மீனாட்சி காலேஜ் பாரதியார் விழா அன்றைக்கி நடந்தது ஃபுல் ஆடியன்ஸ் டூ தௌசண்ட் சில்ட்ரன் ஆல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கிளாப்ஸு பத்மினி வந்தோடனே அப்படி ஒரு கிளாப் எல்லாரும் எழுந்து நின்றுண்டா டீச்சர்ஸ் எல்லாமே தென் ஷீ மெனஜ் சேட் இந்த ஃப்ரெண்ட் ரோ ஷி கேம் டு சீ மிம் மை டான்ஸ் வேறு எதுக்கும் சீஃப் கெஸ்டெல்லாம் வரல ஏன்னா எனக்கு சொல்லலை வராளா வல்லியா ஏன்னா சில சமயம் ஷீ சேஸ் ஐ நாட் வெல் அதனால் சரி சொல்லக்கூடாதுன்ட்டு நான் சொல்லலை ஷீ கேம் முடித்தொடனே தே கால் மீ டு ஹார்னோமி பிரின்ஸிபல் ஐ விட் ஐட் டு கம் ஆன் த ஸ்டேஜ் ஷீ கேம் ஆன் த ஸ்டேஜ் ஷீ சேட் தட் இந்த சின்ன சின்ன கிளியை போட சொல் ஐ வாண்ட் டு டான்ஸ் ஆனால் காலில் வந்து அடிபட்டு ஷி ஹேட் ஆ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஒரு காலுக்கும் ஒரு காலுக்கும் இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஷூ இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு ஷூ நார்மலாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் நடப்பாள் ஷீ சேட் ஷூவாக ஊக்கலை பட் உக்காந்துண்டே சின்ன சின்ன கிளியாக ஆடினா அது வந்து ஃபுல்லாக பண்ணி இப்படிலாம் பண்ணி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பார்க்கும்போது நான் எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் அண்ட் எவ்ரி படி எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கிடச்சிது நான் சொன்னேன் பாரு இட்ஸ் நாட் மை ப்ரோக்ராம் இட்ஸ் ஹர் ப்ரோக்ராம் யூ ஷூட் கிளாப் ஹர் அப்படின்னா நான் சொன்னேன் ஐ எம் ஆல்சோ கிளாப்பிங் அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது கூட யாராவது வந்துட்டான்னா அவள் கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தால் கூட வரமாட்டான் ஷீ ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூஸ் டு வேர் அ ப்ராப்பர் சாரி